தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியை பெருக்கிட திண்டிவனம் மற்றும் செய்யாறு பகுதியில் இரண்டு மிகப்பெரிய தொழிற்சாலைகள் நிறுவப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் பல முக்கிய திட்டங்களை அறிவித்தார். தமிழ்நாட்டின் 16வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் கடந்த 21ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது அவையில் விவாதங்கள் நடைபெற்றன. இந்நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் 4ஆம் நாளான இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசினார். திமுக அரசு பதவியேற்ற நாள் முதலிலிருந்தே தேர்தல் வாக்குறுதிகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும் கொரோனா தொற்றுக்கு அரசு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கும் என்றும் முதலமைச்சர் அப்போது குறிப்பிட்டார். கொரோனா தொற்று அரசியல் பிரச்சினை அல்ல என்றும் அது ஒரு மக்கள் பிரச்சினை என்பதால் அனைத்து கட்சிகளும் ஆக்கப்பூர்வமான யோசனைகளை தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிச்சயம் நிறைவேற்றும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேற்றப்படும், அதில் எந்த சந்தேகம் யாரும் பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்சிக்கு வந்த முதல் நாளிலிருந்து நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை ஒன்றொன்றாக நிறைவேற்றிக் கொண்டுதான் வருகிறோம். அதற்கான பணிகளில் தான் எங்களை நாங்கள் ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறோம். வட மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியை பெருக்கிட திண்டிவனம் மற்றும் செய்யாறு பகுதியில் இரண்டு மிகப்பெரிய தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் என்றும் இதன் மூலம் 22,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் முதலமைச்சர் கூறினார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் திருத்த சட்டங்கள், இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டம், எட்டு வழிச்சாலை, மீத்தேன், நியூட்ரினோ மற்றும் கூடங்குளம் திட்டங்களுக்கு எதிராக போராடியவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளும் திரும்பப் பெறப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் 100 கோவில்களை புனரமைக்கவும் கோவில் குளங்கள் மற்றும் திருத்தேர்களை சீரமைத்து திருவிழாக்கள் நடத்திட இந்த ஆண்டு 100 கோடி ரூபாய் மதிப்பில் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் பத்திரிகையாளர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளை அரசு திரும்பப் பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். பழைய சமத்துவபுரங்கள் சீரமைக்கப்படும் என்றும் மேலும் புதிய சமத்துவபுரங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின்படி 75,546 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது என்றும் சென்னையில் 250 கோடி ரூபாய் செலவில் பன்னோக்கு மருத்துவமனை அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களுக்கும் ஒரு சில இடங்களில் பாதிப்பு ஏற்படுவது கண்டறியப்பட்டுள்ளதால் அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் கொரோனாவுக்கு பிந்தைய பாதிப்புகளை குணப்படுத்த சிறப்பு வார்டுகள் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் கொரோனா நிவாரண நிதியாக மக்களுக்கு தலா 2,000 ரூபாய் 2 தவணைகளாக வழங்கப்பட்டது, ஆவின் பால் விலை 3 ரூபாய் குறைக்கப்பட்டது, மகளிர் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு இலவச பேருந்து பயணம் ஆகியவற்றை அரசு நிறைவேற்றியுள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். அடக்கப்பட்ட யானைக்குத்தான் மணிகட்டுவார்கள் என்றும் திமுக அடக்க முடியாத யானை என்றும் யானைக்கு 4 கால்கள்தான் பலம் என்றும் குறிப்பிட்ட முதலமைச்சர் அதேபோல் திமுகவுக்கு சமூக நீதி, மொழிப்பற்று, சுயமரியாதை மற்றும் மாநில உரிமை போன்ற 4 கொள்கைகள்தான் பலம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார். கொரோனா நிவாரண நிதியாக 4,000 ரூபாய் வழங்க உத்தரவிடப்பட்டது. முதல் தவணையாக 2,000 ரூபாய் மே மாதத்திலேயே வழங்கப்பட்டது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளான ஜூன் 3 அன்று மேலும் 2,000 ரூபாய் வழங்கப்பட்டது. மொத்தம் 8,393 கோடி ரூபாய் செலவில் 2,11,00,000 குடும்பங்கள் இதனால் பயனடைந்திருக்கின்றன. முதலமைச்சர் உரைக்கு பிறகு பேசிய பிஜேபி சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் 100 கோவில்களை புனரமைக்க 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதற்கு பாராட்டு தெரிவித்தார். இதேபோல் ஒருவேளை பூஜை கூட நடைபெறாத கோவில்களையும் புனரமைக்க தமிழக அரசு நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார்.